இதுக்கு பேரு எஃப்என்எஃப் டவருங்க. ஸ்பானிஷ்ல வந்து எல் டொர்னிலோ அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே பனாமா பேப்பர்ஸ் 2016ல லீக் ஆச்சு இல்ல? எனி ப்ராப்ளம்? நோ ஷோ ப்ராப்ளம். சோ இதுதாங்க பனாமா சிட்டியோட முக்கிய மெட்ரோ லைன். த பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரீபியன் கடல் கொள்ளையர்கள் அவங்க வந்து. ஆஹா, இது இன்னும் பழங்காலத்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுங்க. இந்த ரோடு தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கு, வேர்வை வந்துகிட்டே இருக்கு, முடியல உட்காந்துக்கும். அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் அந்த கியூபன் டாக்டர். முக்கியமா இதுதான் அந்த மானுமெண்ட். நம்ம ஊர் அப்படியே சாப்பாடு குழம்பு கறி. ஓகே, சூப்பர் ஹாஸ்டலுங்க நம்மளோட பனாமா ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே வெளியில் போகலாம். இதாங்க நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல், பனாமா எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்டல். பா, அப்படியே சூரியன் அடிக்குது. வணக்கம், நான் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 6ல இருக்கோங்க. பனாமா நாட்டோட கேபிட்டல் பனாமா சிட்டியில் இருக்கோம். ஸோ சென்ட்ரல் அமெரிக்கா சீரீஸில் நம்ம இந்த பனாமாவும் பெலிஸும் மிஸ் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரெண்டையும் இந்த கரீபியன் சீரீஸோடு சேர்த்துட்டேங்க. அப்படியே ஃபஸ்ட்டு சிம் கார்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு போய் சிம் கார்டு வாங்குகிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க. 1 கிலோமீட்டர் நடந்தால் அங்கே வந்து ஒரு சிம் ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே போய் வாங்குவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து பனாமா சிட்டியோட டவுன் டவுனில் இருக்கோங்க. இது வந்து என்ன சொல்கிறது, சென்ட்ரல் அமெரிக்காவோட ஒரு ஃபினான்ஷியல் சென்டர்னே சொல்லலாம். ஏகப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனிஸு, பேங்க்ஸு, இது எல்லாமே இருக்குது. அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸே இந்த பனாமா சிட்டி தான். அது இந்த டவுன் டவுனில் ஃபுல்லாக எல்லாம் வந்து ஸ்கைஸ்கிராபர்ஸ் தான், வானுயர கட்டடங்கள். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இதுக்கு பேர் எஃப்என்எஃப் டவருங்க. ஸ்பானிஷில் வந்து எல் டொர்னிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னா ஸ்க்ரூ அப்படின்னு அர்த்தம். பாருங்களேன், ஸ்க்ரூ மாதிரியே இருக்குது இந்த பில்டிங்கு. என்ன ஹைட்டு, ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற காஸ்கோ வியோ போறேங்க. காஸ்கோ வியோனா ஒன்றும் இல்லைங்க, ஓல்டு குவார்டர்ஸ் அல்லது ஓல்டு டவுன் அப்படின்னு அர்த்தம். ஸ்பானிஷ்ல வந்து காஸ்கோ வியோ, ஆக்சுவலா விஜோ ஜே வந்து சைலண்ட்ல ஸ்பானிஷ்ல, அதனால இப்ப கரெக்டா தான் சொல்றேன் நான். கலர் கலரா சூப்பரா இருக்கு இந்த சிட்டி. இருக்கு அப்படி மொபைல்ல போட்டிருக்கேன், ஹாஸ்டல் வைஃபைல மேப்பு. அப்படி ஆஃப்லைனில் தான் இருக்குது, அதை பிடிச்சே போயிடலாம். ஓகே, அப்படியே ஒரு கையில் அந்த மேப்பை வச்சு நடந்துட்டுருக்கேன். இது பாருங்கள் அந்த எல் டொரிடோ டவர், இங்கேருந்து ஃபுல் வியூ கிடைக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே போகலாம். மொத்தம் 2-3 கம்பெனிஸ் இருக்குங்க இங்கே சிம் ஃபேமஸ். நம்ம ஊர் ஏர்டெல், ஓடோஃபோன், முக்கியமாக ஜியோ மாதிரி. இங்கே வந்து மாஸ் மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க அது, அப்புறம் டீகோ, அப்புறம் முக்கியமாக கிளாரோ. இந்த சென்ட்ரல் அமெரிக்கா சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களே, கிளாரோவில் போய் நம்ம சிம் வாங்கியிருப்போம். ஸோ இந்த 3 தான் இங்கே ஃபேமஸு. அதுலேயும் வந்து இந்த மொபைல் வந்து எல்லா இடத்துலையும் டவர் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அவங்க ஆஃபீஸ் போயிட்டு சிம் வாங்கிடுவோம். பாரு, பயங்கர டெவலப்டான சிட்டிங்க, மோஸ்ட் டெவலப்டு, மோஸ்ட் காஸ்மோபாலிட்டன் சிட்டி இன் சென்ட்ரல் அமெரிக்கா. அதாவது இது மெக்சிகோவில் இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. பட் யூஸ்வலாக அவங்க வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் மெக்சிகோவை கன்சிடர் பண்ணுறதில்ல. கியூட்டமாலாவிலேருந்து இந்த பனாமா வரைக்கும் தான் சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்ட்ரல் அமெரிக்காவில் சேர்த்துக்கலாம் மெக்சிகோவை, அதுவும் லாட்டின் தானே. ஜியாகிரஃபிக்கலி சென்ட்ரல் அமெரிக்கா இல்லை, பட் ஆனால் கல்ச்சரலி சென்ட்ரல் அமெரிக்கா அப்படி சொல்லிக்கலாம். நிறைய நடக்க வேண்டியது இருக்குது இந்த சீரீஸில். இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருவோம் அந்த வேலையை. ஹாஸ்டலில் சொன்னாங்க நீங்கள் வேணால் உபர் பிடிச்சி போங்களேன் அப்படின்னு. 1 கிலோமீட்டர் எங்க, 1 கிலோமீட்டர் நடக்க மாட்டேன்னா அதெல்லாம் நடந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதான்ங்க பக்கத்தில் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் ஒரே வெயில் அடிச்சுது, நிழலே கிடைக்கல. இப்போ தான் ஓரளவுக்கு நிழல் ரோடு வந்திருக்குது. சரியான வெயிலுங்க, டிராபிக்கல் கிளைமேட்டில் ஒரு 32 டிகிரி இருக்கும். பாருங்க ஃபுல்லாக எல்லாம் வந்து முரல்ஸ். இதை நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருப்போமே, சென்ட்ரல் சவுத் அமெரிக்கா. இவங்களோட எந்த பிரச்சனைனாலும் சரி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. போராட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே. பாருங்கள் இது ஒரு பேங்க் தான், சிஎன்பி
சுடர் மேரிஸ் பேங்க். இந்த இது ஃபுல்லாக ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்குங்க. உலகத்தில் உள்ள முக்கியமான ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கிரெடிட் சுவிஸ், இந்த பார்கன் ஸ்டாண்டி, ஹெச்எஸ்பிசி, சிட்டி பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான எல்லா பேங்க்குமே சரி இங்கே வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. சென்ட்ரல் அமெரிக்காவுக்கே இங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க பனாமா பேப்பர்ஸ் 2016 லீக் ஆச்சு இல்லை, எப்படி சுவிட்சர்லாண்டில் வந்து நம்ம ஊர் பணக்காரங்கள்லாம் அவங்களோட கருப்பு பணத்தை வந்து பதுக்கி வைக்கிற சுவிஸ் பேங்க்ஸ் மாதிரி இங்கேயும் நம்மளோட இந்தியன்ஸும் இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய பண முதலாளிகள் வந்து இங்கே இருக்க பேங்க்ஸில் வந்து சீக்ரெட் அக்கௌண்ட் வச்சு டேக்ஸ், ஏன்னா இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஜோனுங்க. எப்படி நமக்கு வந்து ஹாங்காங் வந்து ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ஜோனும், இதில் ஏஷியாவில் இந்த அமெரிக்காஸில் இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ, செகண்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ இடம் இது. அதனால் இங்கே இருக்க பேங்க்ஸில் சீக்ரெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏகப்பட்ட பண முதலாளிகள் வந்து பணத்தை பதுக்கி வச்சுருந்தாங்க டேக்ஸை தவிர்க்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 ஒருத்தர் லீக் பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆச்சு, நிறைய பேர் மேலே நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. அந்த கண்டுபிடிச்சார்ல ஒருத்தர், அவரை கொண்டுட்டாங்க. அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இங்கே. பனாமா பேப்பர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டாங்க, முதல் மாதிரி கிடையாது. இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு வழியாக 5 நிமிஷம் நடந்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கேபிள் அண்ட் ஒயர்லெஸ் பனாமா. ஸோ இதுதான் வந்து அந்த அஃபீஷியல் வந்து இந்த மொபைல் நெட்ஒர்க் ஸ்டோரு மொபைலோடது. ஆன்லைன்லேயே செக் பண்ணாங்க, 1 வீக் 7 நாளைக்கு தனியாக வந்து சிம் கார்டு இருக்குது, டூரி சிம் கார்டு $5 அப்படின்னு போட்டிருக்கு, அன்லிமிட்டட் டேட்டா அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி அதான் வாங்குவேன்னு நினைக்கிறேன், உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரு. ஸோ உள்ளே விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நான் போய் சிம் எடுத்துகிட்டு பேசுகிறேன் என்ன ரேட்டு எதுன்னு. எனக்குமா $5 தான் மோஸ்ட்லி. இங்கே இருக்கு பாருங்கள் மொபைல், இதுதான் ப்ளஸ் மொபைல். ஸோ இவங்க தான் மேஜர் ஆப்ரேட்டர் பனாமாவில். அன்றைக்குமா அந்த சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, டோக்கன் வாங்கிட்டு உட்காரணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. சரி ஓகே, நான் சிம் வாங்கிட்டு பேசுகிறேன். அவ்வளோதாங்க, வெளியில் வந்துட்டோம். சூப்பராக வந்து மாஸ் மொபைலில் ரீசார்ஜ் பண்ணியாச்சுங்க. இன்னும் பனாமாவில் 5G வரல, 4G தான் வந்திருக்குது. ஸோ $5 1 வீக் அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துருக்காங்க, 25 மினிட்ஸ் வந்து இந்த லோக்கல் கால்ஸ் பேசிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் அது தேவைப்படாது, நெட்டுக்காக தான் எல்லாமே. ஸோ அன்லிமிட்டட் டேட்டா வாங்கியாச்சு. ஸோ டேட்டா பிரச்சனை முடிஞ்சுது, நெட்டு பிரச்சனை முடிஞ்சுது, எங்கே வேணாலும் போகலாம். அடுத்தது சுற்றி பார்க்க வேண்டியதுதான் காஸ்கோ வியூ, அந்த ஓல்டு டவுன் தான் போகிறோம். அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க, இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகலாம். ஸோ இங்கேருந்து மெட்ரோ கார்டு வாங்கிட்டு நான், முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்லேயே. ஸோ அதில் ரீசார்ஜ் ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம் அமௌண்ட்டு. இங்கே இருக்க பஸ்ஸு 2 மெட்ரோ லைன் போகுதுங்க. ஸோ இந்த பஸ்ஸோ இந்த மெட்ரோ லைன் பிடிச்சோ நம்ம வந்து அந்த காஸ்கோ வியூவுக்கு போயிடலாம். மேப்பை போட்டு எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். பார்த்துட்டேங்க, இங்கேருந்து அதிர்ஷ்டவசமாக அங்கே போயிருங்க, சப்வே ஸ்டேஷன் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷனே பக்கத்தில் இருக்குது. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் போய் ஏறணும்னா 3 ஸ்டாப் தள்ளி ஸ்டேஷன் டி மாயோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கணும். அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். காஸ்கோ வியூவுக்கு டைரெக்டாக ட்ரெயினும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது. அந்த இடம் கொஞ்சம் ப்ரிசர்வ்டு ஹிஸ்டாரிக்கல் ஏரியா அப்படிங்கிறதுனால ஒன்லி டாக்ஸிஸ் மட்டும்தான் போவோம், அதுக்கு நமக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ இந்த மெட்ரோலேயே போய் இறங்கி நடந்து போயிடலாம். இருக்கு இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, அப்படி இதிலே போய் கீழே இறங்கிடுவோம். மொத்தமே 2 லைன் தாங்க போகுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடலாம் கிடையாது. ஜப்பான், கொரியா இல்லை நம்பூர் மாதிரியே கூட, சும்மா ஒரு 2 லைன் இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும் மெட்ரோ. 35 சென்ட் எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட 35 சென்ட்னா எவ்வளோ, 25 ரூபா வரும் உங்களுக்கு. 1 வே, எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ஸோ இதுதான் போகலாம் ஸ்டேஷன் எங்கிலீஷா டெல் கார்மன். இப்படி போகும் போகலாம். ஹலோ போகலாம். போலீஸ்மேன் நின்றுட்டுருக்காரு, ஒன்றும் இல்லை, பணம் இருக்குது, கிட்டத்தட்ட $1 பாக்கி இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு போதும், அப்புறம் வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். தரையமாக இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். எப்படி காட்டணும், ஓகே அவ்வளோதாங்க. 35 சென்ட் தான் எடுத்தது பார்த்தீங்களா, 0.35. எப்படி போகிறது, 2 பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம், அது வந்து எதுவும் தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டேஷன் டி மாயோ, மாயோ காஸ்கோ வியூ, ஸ்டேஷன் டி மாயோ, ஸ்டேஷன் டி மாயோ, திஸ் வே, திஸ் லைன்,
This line. Casco de Mayo to Casco Villo. Casco Villo. Near Casco Villo. Yeah. Gracias, gracias. அவ்வளோதாங்க சொல்லிட்டாங்க. ஓ இது ஏறுறதுங்க, கீழே இறங்குது இப்படி. ஆஹா இப்போதான் ஒரு ட்ரெயின் போச்சு, அடுத்த ட்ரெயின் 4 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வருது சார். பிரச்சனை இல்லை, எவ்ரி 5 மினிட்ஸ் ஆட்ருக்கு. ஸோ இதுதாங்க பனாமா சிட்டியோட முக்கிய மெட்ரோ லைன். சென்ட்ரல் அமெரிக்காலேயே இந்த நாட்டில் மட்டும்தாங்க சப்வே மெட்ரோ இருக்கு. மெக்சிகோவில் இருக்குது, பட் ஆனால் மெக்சிகோ வந்து இதில் வந்து வராது, சென்ட்ரல் அமெரிக்காவில் வராது. செமையாக இருக்குல்ல, டனல் மாதிரி உள்ளுக்குள்ள. ஓகே வெயிட் பண்ணுவோம், வந்து ஏறும், ஒன்று 4 நிமிஷம் இருக்குது. ஸோ ரெண்டு பேரல் ட்ராக்குங்க அவ்வளோதான். ஆ பாருங்க அல்புரூக் போகிறது, இதில் நம்ம மூணு ஸ்டாப்பில் இறங்கணும். பட் இதுதான் வந்து அல்புருக்கு தான் மெயின் பஸ் ஸ்டேஷன், அங்கே தான் எல்லாமே இருக்குது. இவ்வளோ கூட்டமாக இருக்குது காலையில் 11 மணிக்கு, பீக் டைமும் கிடையாது. பரவாயில்ல விடுங்க, அடிக்கிற வெயிலுக்கு இந்த கொஞ்ச நேரம் ஏசிலேயாவது நிற்போம். பட் ரொம்ப கம்மியாக தான் சீட்டு போட்டிருக்காங்க, மற்றபடி எல்லாம் நிற்கிறது தான். ஓகே அப்படி நின்றுட்டு போவோம். அந்த இதில் உட்காந்துருந்தோமே சிம் ஸ்டோரில், ஜம்முன்னு இருந்தது, அரை மணி நேரம் ஆச்சு, பெரிய ஃபார்மாலிட்டி. நல்ல வேலை நம்ம வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டோம். கடையில் நேற்று போய் கேட்டேன், இருந்தது, ஆனால் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அது பெரிய ஃபார்மாலிட்டிங்க, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. நல்ல வேலை. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது கண்ட்ரிக்கு வந்தீங்கன்னா பெட்டர், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் சிம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஸ்டோருக்கே போயிருங்க, அஃபிஷியல் ஸ்டோருக்கே போய் வாங்கினீங்கன்னா அவங்களே எல்லாமே சிம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த வேலையும் கிடையாது, நெட்டும் ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி பட்டிருக்கேன் சில ஊரில் எல்லாம், மெக்சிகோலையும் சரி, இன்னும் ரெண்டு கண்ட்ரி போன தடவை ஒரு கண்ட்ரியில் அதே மாதிரி தான் போயிட்டு சிம் லோக்கல் கடையில் வாங்கிட்டு எடுக்கவே இல்லை. இதில் நிக்கா இருக்க போலன்னு நினைக்கிறேன், அந்த பிரச்சனை முடிஞ்சு. ஸோ பெட்டர் அஃபிஷியல் ஸ்டோரில் வாங்குறது தான். அவ்வளோதான், 3 ஸ்டாப்பு இறங்குவோம் ஜாலியாக நின்றுட்டு. வந்தாச்சுங்க, நம்மளோட மாயோ ஸ்டேஷன் வந்துட்டோம். 5 நிமிஷத்தில் வந்துருச்சுங்க, டப்பு டப்புன்னு 2 ஸ்டாப்பு, 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்டாப்பு. ஓகே வந்தாச்சு மாயோ ஸ்டேஷன். ஸோ மொத்தம் 2 லைன் சொல்லியிருந்தல, லைன் 1 இது இப்போ பாருங்களேன். லைன் 1 சான் இஸ்ட்ரோலேருந்து வருது. இப்போ நம்ம எங்கே ஏறணும், எக்லேசா டெல் கார்பன் ஸ்டேஷனில் ஏறணும். 3 ஸ்டாப் தள்ளி இப்போ மாயோட இறங்கியிருக்கோம், அடுத்தது 2 ஸ்டாப்பு தான் அல்ப்ரூக். ஸோ இங்கே தான் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த நாட்டில் வேற எங்காவது சிட்டிஸ் போகிறதுக்கு எல்லாமே இங்கே தான் போய் பஸ் ஏறணும். ஸோ இதுதான் மெயின் லைன் வைங்களேன். ஏர்போர்ட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்திருந்தா இங்கே இறங்கி இங்கே எங்கேயாவது இறங்கி மாற்றிருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம பஸ்ஸில் வந்தோம் முந்தின எபிசோடில். ஸோ மேலே போய் போகணும், எல்லாமே அண்டர் கிரவுண்ட், கீழே டனலில் தானே வச்சுருக்காங்க. இது அப்படியே எனக்கு மெக்சிகோ ஞாபகம் தான் வருது. மெக்சிகோ சிட்டி ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த மாதிரி 2 லைனை மாற்றி நம்ம ஹாஸ்டலுக்கு போனோமே, ஞாபகம் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து பழைய மெக்சிகோ சிட்டி ஞாபகம் இந்த பனாமா சிட்டியில். இல்லைங்க 2 எக்ஸிட் இருக்கு, எதில் போகிறது? இப்போ இங்கே ஒரு பிரச்சனை, மியூசியோ அஃபிலண்டியோ இப்படி போகணும், பொலிஷனா காஸ்காவா காசாவியோ, எக்ஸ்கியூஸ் மீ காசாவியோ திஸ் வே ஆர் திஸ் சைட், காசாவியோ திஸ் வே, ஓ திஸ், ஓகே கிராசியஸ் கிராசியஸ். ஆனால் 2 எக்ஸிட் இருக்குது, குழம்பிட்டேன், கொடுங்க நடந்தே போயிடும். வெளியில் போன உடனே வந்துடாது, மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும் அந்த ஓல்டு சிட்டிக்கு, நடப்போம். ஓகே பணம் எடுக்கல, எக்ஸிட் போகலாம். மெட்ரோ கார்டு ரீசார்ஜா? மெட்ரோ கார்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், இங்கே பண்ணிக்கலாங்க, பணத்தை வச்சு கார்டை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே மேலே மெயின் ரோடுக்கு போயிடுது. வந்துவிட்டோம் ஸ்டேஷன் வெளியில், இங்கே தாங்க பாருங்கள் நல்லா லோக்கல் கடை அது இதுன்னு. என்னடா நம்ம தங்கியிருக்க இடத்துல நேற்று சுற்றி சுற்றி பார்த்த சாப்பிட்றதுக்கெல்லாம் பெரிய சின்ன சின்ன குட்டி கடையாக இல்லை, எல்லாமே ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருந்தது. கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சமாளித்தேன் நேற்று, என்னடா பனாமா சிட்டி ஃபுல்லாக இப்படி தானா அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாது, அது வந்து உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சென்டர் ஹை ரேஞ்ச் டவுன் டவுனுங்கிறதுனால அப்படி இருந்தது. லோக்கல் இடத்துக்கு வந்தாச்சு, இனி பிரச்சனையே கிடையாது. பாருங்கள் ஏகப்பட்ட சின்ன சின்ன கடை அந்த சைடு எல்லாம் இருக்குது. இங்கே வந்தா தாப்பா ஒரு சென்ட்ரல் அமெரிக்கா வந்த ஃபீலு,
அதான் பார்த்தேன். எல்லா நாட்டிலையுமே வந்து பணக்காரங்க இருந்தா இல்லாதவங்க இருக்கதான செய்வாங்க நார்மல் ஆளுங்க. என்னங்க ஏதோ ஒரு போராட்டமா என்னமோ நடந்துட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. இப்படி பாப்பாருங்க, இப்படி போகணும்னு நினைக்கிறேன். மேப்பா இருக்கணும் பாத்துக்கலாம். நம்ம போராட்டம் மாதிரி தெரியுது பார்த்தா பாருங்க. பனாமா பிளாக், இதுதான் பனாமா பிளாக், பனாமா பிளாக். You are doing protest? Yes. Protest? Yes. What, any problem? Much of problem. Lot of problem. Okay. அந்த போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க தான் பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் கை தூக்குறீங்கன்னா கை தூக்குறாங்க எல்லாரும். என்ன பிரச்சனை தெரியலையே. இதுமே எல்லாம் ஸ்பானிஷ்ல இருக்கு. விண்டோஸ் போர்லா எஜுகேஷன் நேஷனல் அசோசியேட் மூமெண்டோ. இந்த லத்தின் அமெரிக்காலேயே நான் பார்த்துருப்பீங்களே அர்ஜென்டினாலாம் போராட்டம் நடந்தது. ஸோ அங்கங்கே மக்கள் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசுக்கு எதிராக ரோட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து இது மாதிரி நிறைய மூமெண்ட்லாம் இருக்கும், அதாவது பேரணி இந்த மாதிரிலாம். ஸோ வந்துட்டு அவங்களோட இதை வந்து ஜனநாயக முறைப்படி இந்த மாதிரி தெரிவிப்பாங்க. அப்பப்போ பிரச்சனைகளும் வருதுன்னு இங்கே கலவரங்களும் தெருவுலாம் பார்த்துருப்பேன். இந்த மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சண்டை நடந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே மாக்கு பிச்சுலாம் நம்ம பார்க்க முடியலையே, ரோடெல்லாம் பிளாக் ஆகி. ஸோ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏதோ கல்வி சம்மந்தமான பிரச்சனையாட்டிருக்கு என்னன்னு தெரியல. நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜேர்னியை. முதல் எபிசோட்லையே இப்படியா மூவ்மெண்ட்டா அப்படிங்கிறீங்களா, பிரச்சனையா அப்படின்னு இருக்கிறது தான். எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது தாங்க செய்யுது. இங்கே கேஷனோ வந்து இருக்குதுங்க. இங்கே வந்து இதுங்க என்ன சொல்கிறது, லீகலு கேஷனோ, லீகலு டாக்ஸ் ஃப்ரீ ஜோனு அப்படின்னு பயங்கரமான இடம். அதனால தான் பணம் அதிகமாக புழங்குது இங்கே. அதே சமயம் பெரிய மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வும் இருக்குது. அதுதான் இப்போ பார்த்தோமே அங்கே அடித்தட்டு மக்களோட போராட்டம். அப்பா சரியான வெயிலுங்க, புழக்குது மண்டைய சாமி. இத்தனைக்கும் வந்து டிசம்பர்லேருந்து வின்டரு, வின்டரே எப்படி இருக்கு சம்மர் எப்படி இருக்கு நினச்சி பாருங்க, முடியல. அதே நாலு நாள் அமெரிக்காவில் குளிர் இருந்துட்டு வந்தோம்னா திடீர்னு வெயில். நம்ம ஊர்லேயும் இப்போ வந்து வெயில் பெருசாக கிடையாது நவம்பர் ரெண்டில். அதனால் இங்கே திடீர்னு வந்தோன்னா வெயில் இன்னாடி அடிச்சோன்னா புழக்குது. இங்கே பாருங்க சிக்கன் பஸ்ஸுங்க, சென்ட்ரல் அமெரிக்காவில் பார்த்தோம்ல சிக்கன் பஸ்ஸு, கியூட்டாமாலாவிலேருந்து நிக்காரகுவா வரைக்கும் சடனாக பார்த்தோன்னே கேமரா ஆஃப் பண்ணால் அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. எப்படி விடுங்க, இங்கேயும் வந்து சிக்கன் பஸ் வந்து இப்போ நார்மல் பஸ் இருக்குது. பட் சிக்கன் பஸ் வந்து இந்த நம்மூர் இந்த லோக்கல் மினி ஷேர் ஆட்டோ இருக்கும்ல ஷேர் வேனு அந்த மாதிரி இந்த இதுவும் ஓடுது அங்கங்கே. பெருசாக கிடையாது பட் இருக்குது. பட் இருந்தாலும் மறுபடியும் பார்க்க தானே போகிறோம், இதுலேயும் போகலாம் எப்படி இருந்தாலும். இந்த நாட்டோட கூல்ட்ரிங்க்ஸ், ஃபேமஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ரெண்டு இருக்குங்க. இந்த பல்போவா அது ஒன்று, அப்புறம் இந்த சர்வேஸா பனாமா இது ஒன்று. இந்த ரெண்டு தான் ஃபேமஸ்ஸு. ஒரு டாலர் கிட்டத்தட்ட 75 cents to $1 வரும். முடியலனால வேர் தூத்துது, ஏதோ ஒன்று குடிச்சாதான் ஓட்ட முடியும். அப்பாடா இங்கே பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது இந்த ரோட்லேயே. இங்கே பேனோஸ்னு எழுதியிருந்தது, பேனோஸ்னா என்ன பாத்ரூமு. ஸோ போயாச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டேன் இங்கே கேட்டு பக்கத்தில் பேனோ இருக்கா அப்படின்னு. அங்கே இது மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது இது ரோட்லேயே, அங்கே போயிருந்தாங்க. ஸோ வந்தாச்சு. பாத்ரூம்லாம் வந்ததுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த ரோடு ஃபுல்லாக எல்லாம் ஒரே டிஸ்கோத்தே அது இதுன்னு இருக்குங்க. நைட் கிளப்பு டிஸ்கோத்தே, நைட் கிளப் டிஸ்கோத்தே எல்லாம் விடிய விடிய நடக்க மாட்டேருக்கு. பகல் எல்லாம் கலையிலேருந்து காணப்படுகிறது. 7 PM மேலே வந்தாங்கன்னா கலையோடு காணப்படும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்து எடுத்தாச்சுங்க பனாமா கூல்ட்ரிங்க்ஸு. இதுதான் இவங்களோட நேஷ்னல் கூல்ட்ரிங்க்ஸ். ஸோ பாருங்கள் $1 கொடுத்தேன், டாலராக கொடுத்தேன். இங்கே வந்து இவங்களோட ஆக்சுவலாக 70 cents, 70 cents எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா பக்கம் வருது. இங்கே வந்து மிச்சத்தை வந்து 30 வந்து காயினாக கொடுத்துட்டாங்க. இது வந்து பல்போவா பனாமா காயின்ஸ். ஓகே சூப்பராக கூல்ட்ரிங்க்ஸ் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்க ஒரு சிலிண்டர்லாம் வந்து இறங்குது. நம்ம ஒரு சிலிண்டர் வண்டி வரும்ல அந்த மாதிரி இந்த ஒரு சிலிண்டர் வண்டியாக இருக்குது. ஸோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சது கூட உங்களுக்கு என்ன இங்கே ஃபேமஸ் என்ன விலை அப்படிங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தாங்க
மற்றபடி இனிமேல் இந்த பனாமா எபிசோட்ஸில் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வராது. அங்கே நேற்று நான் இது பண்ணேன் $1 ஆக்சுவலாக அங்கே டவுன் டவுனில் இங்கே லோக்கல் இடத்துக்கு வந்தோடனே விலை குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா, 70 சென்ட் தான். ஸோ நேராக போவோம், இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போகணும். வந்துவிட்டோம் காஸ்கோ வீஜோ. 1 கிலோமீட்டர் நடனையாக நடந்து வந்தாச்சு. இப்போ பாருங்க, இதுதான் அந்த ஓல்டு டவுன். ஸோ நம்ம அந்த டவுன் டவுனில் பார்த்த அந்த ஃபினான்ஷியல் சென்டர் சிட்டிக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த காபிள்டு ஸ்ட்ரீட்ஸு, அட்டகாசமான இந்த சர்ச்சு. அப்படியே நேராக போனால் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். நம்ம பல தடவை பார்த்துட்டோம், இந்த சென்ட்ரல் அமெரிக்காலையும் சரி, சவுத் அமெரிக்காலையும் சரி, அப்புறம் யூரோப்லேயும் சரி, அந்த இதில் பால்கன் சீரீஸ்லேயும் சரி, எல்லா நாட்லேயுமே இந்த கேபிட்டலில் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் ஆர் ரிபப்ளிக் ஸ்கொயர்னு இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்து மக்கள் கூடுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா கூட இல்லை நாட்டு சம்மந்தமான ஏதாவது ஒரு விழாக்கள்னா கூட அங்கே தான் கூடுவாங்க. நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு இந்த நாட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். 16ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 1512 நினைக்கிறேன் முதல் முறையாக ஸ்பானிஷ் வந்து பனாமாவில் இறங்குறாங்க, பனாமாவை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 300 வருஷம் ஆண்டாங்க. இதெல்லாமே நம்ம வந்து கொலம்பியா சீரீஸ்லையும் சரி, மெக்சிகோ சீரீஸ்லையும் ஃபுல்லாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலனாலும் ஒரு மாதிரி ஹோலா 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 ஹோலா, தேங்க்யூ கிராசியஸ். எவ்வளோதான் டீட்டெயிலாக பார்த்தாலும் இப்போ ஒரு ரத்தின சுருக்கமாக பார்த்துடலாம். ஸோ 1512 300 வருஷம் கிட்டத்தட்ட 1821 வரைக்கும் ஸ்பானிஷ் காலனியாக இருந்தது இந்த பனாமா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தலைவர் அவரோட போராட்டத்தின் அடிப்படையில் ஸ்பானிஷ்டிருந்து விடிவு வந்தது பனாமாவுக்கு. 1821 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க ஸ்பானிஷ்டிருந்து. அதுக்கப்புறம் ஒரு 90 வருஷம் கிட்டத்தட்ட 1903 வரைக்கும் கொலம்பியாவுக்கு கீழே இருந்தது. ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ஸ் டே, 1821 இண்டிபெண்டன்ஸ் ஸ்பானிஷ்டிருந்து, 1903 கொலம்பியாவிலேருந்து இண்டிபெண்டன்ஸ். கிராசியஸ், தேங்க்யூ கிராசியஸ். இதுதாங்க இந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் நினைக்கிறேன். கரெக்டாக வந்துட்டுமா? ஆமாம், வரிசையாக கவர்மெண்ட் பில்டிங்ஸாக இருக்குது பாருங்கள். எல்லா இதுலேயுமே இதுதான் கான்செப்ட். இது அட்டகாசமான மெட்ரோபாலிட்டனோ சர்ச் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட இந்த நாட்டோட முக்கியமான இந்த சர்ச் இவங்களுக்கு, அதாவது கேத்தலிக்ஸ்க்கு, ரோமன் கேத்தலிக் சர்ச். ஸோ என்னென்னா, இந்த 300 வருஷம் ஆண்டாங்களா அப்போது, இது வந்து மெயின் டவுனாக கிடையாது பனாமாவோடது. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் பனாமா வியோ, அதாவது பனாமா சிட்டி தான் மெயின் சிட்டியாக இருந்தது அந்த அப்போது. 1671 என்னாச்சுன்னா, இந்த பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கரீபியன் கடல் கொள்ளையர்கள், அவங்க வந்து அந்த பனாமா வியோ அந்த சிட்டியை கைப்பற்றி வந்து சேதம் ஃபுல்லாக வந்து திருடிட்டு போயிட்டாங்க, ஃபுல்லாக சேதப்படுத்திட்டாங்க அந்த இடத்த. ஸோ அதுக்கப்புறம்தான் 1673 மறுபடியும் அப்போ இருந்த பிரசிடென்ட் வந்து ஸ்பானிஷ் பிரசிடென்ட், அப்போலாம் ஸ்பானிஷ் காலனியாக தான் இருந்தது, இந்த புது சிட்டியை வந்து தொடங்கினாருங்க, அதாவது வடிவமைச்சார், கட்டினாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம இருக்கிற காஸ்கோ வியோ ஓல்டு சிட்டி. என்னடா அப்போ நியூ இப்போ ஓல்டு அப்படிங்கிறேன்னு பார்க்குறீங்களா? கரெக்டு தான், அப்போ வந்து அந்த பனாமா சிட்டி தான் ஓல்டாக இருந்தது, அதை சதிச்சிட்டாங்க கடல் கொள்ளையர்கள். இது வந்து புது சிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க 1673. பட் இப்போது இது ஓல்டு ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்களா, டவுன் டவுன் ஃபினான்ஷியல் சென்டர், அந்த பேங்க்கு, அந்த வானுயிர் கட்டடங்கள், அது நியூ டவுன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ புதுசாக இருந்தது இப்போ பழசாயிருச்சு, அவ்வளோதான். எல்லாமே உலகத்தை ஃபுல்லாக அதுதானே, எப்பவுமே எல்லாமே புதுசாக இருக்க முடியாது, பழசாகி தான் ஆகணும், புதுசு வரத்தனை செய்யும். இங்கேருந்த பிரசிடென்ட்டோட பேலஸ் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சுற்றி ஃபுல்லாக அதுதான். அப்புறம் முக்கியமான இந்த சர்ச்சு, ஸ்பானிஷ் வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ கொலம்பியன் பீரியட்னு சொல்லுவாங்க. கொலம்பியா தானே வந்து ஃபஸ்ட் இந்த அமெரிக்காஸை கண்டுபிடிச்சாரு, அதாவது 15th century ஆரம்பத்தில், 14th century முடிவில். எல்லாரும் எதிர்பார்க்குற செவ்விந்தியர்கள் இருக்காங்க, ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லப்படுகிற பழங்குடியினர் தான் வந்து இங்கே இந்த சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அமெரிக்கா ஃபுல்லாக, அமெரிக்காஸ் ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்ததுனால என்னாச்சுன்னா, நிறையா வந்து தொற்று நோய்கள்லாம் வந்தது, அந்த யூரோப்பியன்ஸ் வந்ததுனால, ஸ்பானிஷ் வந்ததுனால நிறைய பழங்குடியினர் வந்து இருந்தாங்க. பட் இப்போயும் அதில் ஓரளவுக்கு இறந்தாங்களா, அந்த இந்த நோயெல்லாம் சின்னம்மையெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஸ்மால் ஃபாக்ஸ் எல்லாம், எதிர்ப்பு சக்தி இல்லை, அதனால் நிறைய பேர் இறந்தாங்க. அவங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிது, அப்போயே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருந்திருக்காங்க பழங்குடியினர் பனாமாவில். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கையை கும்பிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து வந்த ஸ்பானிஷ் வந்து அவங்களை கிறிஸ்டின்ஸாக மாற்றினாங்க, முக்கியமாக ரோமன் கேத்தலிக்ஸாக. ஸோ அப்படி ரோமன் கேத்தலிக்ஸ்க்காக கட்டப்பட்டது தான் இந்த அற்புதமான மெட்ரோபாலிட்டன் சர்ச்.
ஒரு 20% பழங்குடியினர் இன்னும் இருக்காங்க. அதில் முக்கியமாக 2 செவ்விந்தியர்கள், 2 இடியன்ஸ் பழங்குடியினர் இருக்காங்க. ஒருத்தது எம்பரா பழங்குடியினர், இன்னொருத்தங்க குணா இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற குணா இந்தியர்கள். ஸோ அவங்கள அடுத்தடுத்த டூரில் பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது, அது டூர் எடுத்து தான் பார்த்தாகணும். கிட்டத்தட்ட இந்த நாட்டில் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிறைய பேர் மாறினாங்க, அப்புறம் கலப்பினம் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-65% வந்து இவங்க தான் இருக்காங்க. அதாவது ஸ்பானிஷும் ஒயிட்டும் இந்த லோக்கல் பழங்குடியினரும் மிக்ஸான மக்கள். அதுக்கப்புறம் ஒரு 20% வந்து பழங்குடியினரே இருக்காங்க, வெவ்வேறு பழங்குடியினர். அப்புறம் கொஞ்சம் வந்து ஆப்ரிக்கன்ஸ் இருக்காங்க, நிறையா வேலை செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே இருக்க இதிலெல்லாம், என்ன சொல்கிறது, தோட்டங்கள் இதிலெல்லாம். ஸோ அவங்க கொஞ்சம் இருக்காங்க. அப்புறம் வந்து வேற யார், பியூர் ஸ்பானிஷும் இருக்காங்க, பியூர் ஒயிட்ஸும் இருக்காங்க. ஸோ அதுதாங்க. மற்றபடி மதங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 60% வந்து இது தான், ரோமன் கேத்தலிக்ஸு. ஒரு 20% வந்து ப்ரொட்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து முஸ்லீம்ஸும் கொஞ்சம் இருக்காங்க, முஸ்லீம்ஸு ஜூஸ் ரொம்ப கொஞ்சமாக கொஞ்சம் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து மதமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நாட்டோட மக்கள் ரேஸும் இவங்களோட மதமும் ரிலீஜியனும். இப்போ என்னென்னா இது வந்து ஒரு பக்கா டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. ஏகப்பட்ட சின்ன சின்ன கஃபேஸு, ஹாஸ்டல்ஸு, ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி பயங்கர ஃபேமஸாக இருக்குது. வர்ற டூரிஸ்ட்டு மறக்காமல் வர்ற இடம் பனாமா சிட்டியில் இந்த காஸ்கோ வியூ தான், முக்கியமாக இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். கூட்டியிருக்காங்களா, இருங்க ஒரு நிமிஷம் போய் பார்ப்போம். ஆடடா இருக்குங்க. அப்பா உள்ள வந்தோடனே ஏசி சூப்பராக வேலை செய்யுது சாமி. ஐயோ வெயிலில் வந்து தாங்க முடியாமல் இருந்தேன். சூப்பராக இருக்கு ஏசி, போகலாம். வாவ் சூப்பராக இருக்குங்க சர்ச்சு. ஸோ ஒரு 17th century ஆர்கிடெக்சரை பார்க்குறதே ஒரு சந்தோஷமான விஷயம். சர்ச்சஸ் எல்லாம் நம்ம வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லாம் பார்த்தோம், முக்கியமாக ஃபிலிப்பைன்ஸில் கூட பார்த்தோம். அங்கேயும் ஸ்பானிஷ் தான் ஆண்டாங்க. சூப்பராக இருக்குது சர்ச்சு. ஸோ இந்த சைடு ரெண்டு பக்கமும் வால்ஸில் வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. மேரி மாதா குழந்தை இயேசு வச்சுட்ருக்காங்க பாருங்க. Can we go there? What? Can we? Oh, yeah, you can go. Oh, thank you, gracias. So, அந்த பக்கம் மெயின் இது, இந்த பக்கம் மேரி மாதா உடைய இது. சூப்பராக இருக்குது மேரி மாதா அண்ட் குழந்தை இயேசு. ஓகே, அப்படியே கீழே போகலாம். அங்கேயும் மேரி மாதா இருக்குது சிலுவைகள். இது என்னன்னு தெரியல, என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கிறிஸ்டின்ஸ் மெயினாக கேத்தலிக்ஸ். யாருங்க இது படுத்திருக்கா, இது யாருங்க இது, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு பாதிரியார் படுத்திருக்க மாதிரியே இருக்குது. அதுவும் நம்ம ஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது யார், இது சிலுவை இருக்குது வழக்கம் போல் மேரி மாதா குழந்த இயேசு. ஆ பாருங்கள், நான் சொன்னால 17th century முடிவில், அதாவது 1673 கட்டியிருக்காங்க இந்த சர்ச்சை. இதெல்லாம் வந்து இந்த இயேசு வந்து ஃபைனலாக வந்து சிலுவையில் அறையிறதுக்காக இழுத்துட்டு போவாங்கல்ல கட்டி, அந்த இது நினைக்கிறேன் இது. இங்கே வழக்கம் போல் சவுனியர்ஸ்லாம் வித்துட்ருக்காங்க, சின்ன சின்ன சிலுவை இயேசு படம், சின்ன சின்ன புக்ஸு, சவுனியர்ஸு, சிலுவை இதெல்லாம் வித்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு 5 ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க. பயங்கரமாக தாங்க முடியல வெயில். அப்படியே கிளம்ப வேண்டிதான். கிராசியஸ், பாய், தேங்க்யூ. ஸோ வந்ததுக்கு சூப்பராக அந்த சர்ச்சும் பார்த்தாச்சு. கொஞ்ச நேரம் ஏசியில் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாயும் பண்ணியாச்சு. அடுத்தது முக்கியமாக ஒருத்தரோட சிலையை பார்க்க வேண்டியது இருக்குது, சைமன் பொலிவர் பிளாசா. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, கடந்து போவோம். சூப்பராக இருந்தது இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். பட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, நம்ம வந்து இந்த கொலம்பியாவெலாம் பார்த்துருக்கோம், பெருசாக இருந்திருக்கும். இங்கே அந்தளவுக்கு இல்லை, பட் இட்ஸ் ஓகே. நம்ம அடுத்தது போவோம். இங்கே பாருங்கள், இது ஏதோ ஒரு மியூசியம். இங்கே நிறைய குட்டி 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 மியூசியம் இருக்குங்க, ஹிஸ்டாரிக்கல் மியூசியம்ஸு. இந்த பழைய பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. சென்ட்ரல் ஹோட்டல் பனாமா. சூப்பராக இருக்குது. டூரிஸ்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக டாக்ஸிஸாக வருது. இது எல்லோ டாக்ஸி தாங்க இவங்களோட அஃபிஷியல் மீட்டட் டாக்ஸி. இதில் வந்து மீட்டர் போட்டுருவாங்க, மற்றபடி உபரும் இருக்குது நம்ம ஊர் மாதிரியே.
ஒரு சே காஃபி சோவினியர் கடை எல்லாம் டூரிஸ்ட் கேட்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க மேக்னெட் அது இது. ஹலோ ஹோலா ஹோலா இல்லைப்பா ஓலா அது நமக்கு சைமன் பொலிவார் பொலிவார்ஸ் பிளாசா நெக்ஸ்ட் கார்னர் கோ ஸ்ட்ரைட் ஒன் பிளாக் திஸ் ஒன் எஸ் கிராசியஸ் கம் பேக் டு இட் ஓகே ஆ ஓகே கிராசியஸ் அவர் ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே வந்து சாப்பிட்டுக்கங்க நேரம் அதை பார்த்துட்டு வந்து ஆஹா இது இன்னும் பழங்காலத்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுங்க இந்த ரோடு கேசா கொங்கரா கேசா டெல் செஞ்சுரி கல்ச்சரி டி ஆர்டிஸ்டா பனாமோ ஓ இது ஏதோ வந்து இதுங்க தியேட்டர்னு நினைக்கிறேன் இது நேஷனல் தியேட்டர் ஆஃப் பனாமா இங்கே இருக்கு நான் பார்த்தேன் இருங்க அப்புறம் பார்ப்போம் என்னென்னு வந்துட்டோங்க பாருங்கள் நிறைய போலீஸ்லாம் நிற்கிறாங்க இந்த வேர்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிறீங்களா எஸ் ரைட் சைமன் பொலிவர் பிளாசா ஓகே கிராசியஸ் கொலம்பியா சீரீஸில் பார்த்துருப்போமே மெடிசினில் ஃபாதர் ஆஃப் அமெரிக்காஸ்னு சொல்கிறத விட சரியான வேர்டு லிபரேட்டர் ஆஃப் அமெரிக்காஸ் அமெரிக்காஸை விடுவித்தவர் ஸ்பானிஷ்டிருந்து அமெரிக்காவுக்கு அதாவது மத்திய அமெரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் முக்கியமாக இந்த கொலம்பியா வெனிசுலா பெரு பொலீவியா இந்த பனாமா இவங்களுக்கெல்லாம் ஸ்பானிஷ்டிருந்து விடுதலை வாங்கி கொடுத்த லிபரேட்டர் தான் இந்த சைமன் பொலிவார் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நாட்டுக்கு தேசத்தந்தை மாதிரி வைங்களேன் ஸோ இதே சைமன் பொலிவாரோட இது வந்து நம்ம ரிபப்ளிக் ஸ்கொயரில் பார்த்துருப்போம் கொலம்பியா பொகோட்டாவில் பாருங்க அமெரிக்கனா பொலிவார் இண்டிபெண்டன்ஸியா அதான் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தவர்னு போட்டிருக்காங்க இண்டிபெண்டன்ஸியா டி பனாமா ஸோ இவர் தாங்க சைமன் பொலிவார் இவர் வந்து இதில் பிறந்தவருங்க வெனிசுலா கேபிட்டல் கரகாஸ் இருக்குல்ல அதில் பிறந்தவர் 1783 பிறந்து வெறும் 50 தான் இருந்தார் 1830 அதாவது 1821 விடுதலை வாங்கி கொடுத்தாரு ஸ்பானிஷ்டிருந்து இந்த எல்லா நாடுகளுக்கும் லாஸ் நேஷனோஸ் டி அமெரிக்கா அல் லிபரேட்டர் சைமன் பொலிவார் அட்டகாசமான சிலை அற்புதமான ஹிஸ்ட்ரி நிற்கிறார் பாருங்க ஜம்முன்னு 50 தான் இருந்தார் பட் இவர் பண்ண சாதனைகள் பெருசு 1821 ஸ்பானிஷ்டிருந்து முதல் சுதந்திரம் வாங்கினாங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த நாடு பனாமா வந்து கொலம்பியாவோட இணைஞ்சுதுங்க அதாவது பனாமா கொலம்பியா வெனிசுலா பெரு பொலீவியா ஈக்வடார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக இருந்தது இவர் தான் அது வந்து ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்த அதுக்கு பேர் வந்து கிராண்ட் கொலம்பியா அப்படின்னு பேர் வச்சாங்க ஸோ அதோட கிராண்ட் கொலம்பியாவோட ஃபஸ்ட் பிரசிடென்ட் தான் இந்த சைமன் பொலிவார் இவர் 1821 10 ஆண்டார் அதுக்கப்புறம் 1830 இறந்துட்டார் 1821 1903 ஆல்மோஸ்ட் 80 கொலம்பியாவுக்கு கீழே தான் இருந்தது இந்த பனாமா அதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ளே வந்தாங்க பனாமா கெனால் 1904 1914 10 கட்டினாங்க எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம் பனாமா கெனாலுக்குனே ஒரு தனி எபிசோட் உண்டு ஏகப்பட்ட உயிர் சேதம் பல விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதில் அப்போ பார்க்கலாம் அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் காரணமாக மறுபடியும் ஒரு சுதந்திரம் அடைஞ்சது கொலம்பியாவிலிருந்து தனி கண்ட்ரியாக பனாமா வந்தது 1903 ஸோ முதல் சுதந்திரம் ஸ்பானிஷ்டிருந்து 1821 இரண்டாவது சுதந்திரம் கொலம்பியாவிலிருந்து 1903 ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும் ஃபுல் அதுவும் கஃபி எல்லாமே கஃபி தான் இது இப்பயே ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்காங்க பட் யூஸ்வலாக டூரிஸ்ட் வந்து இந்த மதிய நேரம்லாம் வரமாட்டாங்க அடிக்கிற வெயில் அவங்களால தாங்க முடியாது இது ஏதோ பார் ஆர்டர் இருக்கு கஃபி அண்ட் பார் ஓகே அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நேஷனல் தியேட்டர் ஆஃப் பனாமா அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே வந்து பிரசிடென்ட்டோட பேலஸே இங்கே தாங்க இருக்குது பக்கத்தில் போய் பார்த்துருவோம் வாங்க இங்கே தான் நினைக்கிறேன் உள்ளேலாம் போக முடியாது அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து வெளியிலேயே பார்த்துடலாம் பேலஸ்யூ பிரசிடென்சியோ பேலஸ்யூ கிராசியஸ் வரிசையாக போலீஸ் எல்லாம் இருக்குது இங்கே திப்பே தெரிய வேண்டாம் உங்களுக்கு இது வந்து பேலஸ் பிரசிடென்ஷியல் பேலஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒன்று கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கேட்டு பார்ப்போம் மக்கள்லாம் போகிறாங்க பெலாசியோ பிரசிடென்சியா Can go. No, can't inside, only outside. Outside just, okay, photo. No. Okay, thank you, gracias. So this is, which is the palace? Just from here? This one. Here. Thank you, gracias. Oh, this is one government buildings. I don't know where to go.
போக சொல்லிட்டாரு. ஏதோ பழங்காலத்து ஒன்றுமே சீரமைக்கப்படாமல் இருக்கு, இந்த பில்டிங் மட்டும் தனியாக தெரியுது. இப்போ வேலைப்பாடெல்லாம் நடந்துருக்கு. சோலா பலாசியோ பிரசிடென்சியா பலாசியோ This year. Okay. Yes. Oh, that one. Oh, Oh, close. Hey, outer one. Just outer video. Yes. Oh, that one. Yes. Okay. Gracias. Why? Thank you. நான் ஏதோ பயங்கரமாக பேலஸ்னா அப்படியே ஜொலிக்கும் தனியாக தெரியும்னு நினச்சேன். அவதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழங்காலத்து பில்டிங் அந்த பில்டிங் மாதிரி தான் பேலஸும் இருக்குது, அவரோட தங்கும் இடமும். ஸோ இதுதான், இப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க பாருங்க, ஒரே போலீஸ் ஜீப்பெல்லாம் பயங்கரமான ஜீப்பெல்லாம் நிற்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான், இதுதான் வந்து பேலஸ். நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். அலோவ் அதனால தான் அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க. இந்த இதில் உள்ளே போக முடியாது எப்படி இருந்தாலும். பாருங்க, இதான் இதுக்குள்ளே போகணும். இதுதான் கவர்மெண்ட் பில்டிங்ஸு, அந்த பிரசிடென்ஷியல் பேலஸ் இருக்கிறது. இந்த இதுதான் நினைக்கிறேன் பேலஸ். பேலஸ் இருக்குது பக்கத்தில் இந்த இடம் பாருங்களேன், எவ்வளோ பழங்கால இந்த டைப்பில் இருக்குது, சீரமைக்கப்படாமல் இருக்குது. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக பெயிண்ட் அடித்து பட்டி டிங்கரிங் பார்த்து டூரிஸ்ட்டுங்க இது பண்ணிட்டாங்க. ஓலா இது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து செதஞ்ச நிலையிலேயே இருக்குது இந்த இடம். ஓகே, இந்த சென்ட்ரல் அமெரிக்கா மெக்சிகோலையும் சரி கொலம்பியாலையும் சரி இந்த ஃப்ரீ டே டூர் பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் புக் பண்ணி வரலாம், ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி இங்கே இருக்க லோக்கல் கைட்ஸ் வந்து சுற்றி காட்டுவாங்க. ஓலா கிராசியஸ், தேங்க்யூ. டே டூர் Yeah, okay, free tour. Okay, fine. ஹிஸ்ட்ரி பற்றியும் இந்த இடங்கள் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நல்லா. ஸோ அவங்க வந்து நமக்கு இந்த குரூப் வர சொல்லிடுவாங்க ஒரு இடத்துக்கு, அவங்கள வந்து ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டுவாங்க. சுற்றி காட்டிட்டு நம்ம ஃபைனலாக வந்து பணம் ஃப்ரீ தான், நம்ம வேணும்னா விருப்பப்பட்டால் அவங்க ஒர்க்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இது கொடுக்கலாம், அதாவது டிப்ஸ் $5 $10. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் கொலம்பியாவில். பட் இந்த தடவை நானே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லணும், நானே உங்களுக்கு சுற்றி காட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃப்ரீ டே டூர் எடுக்கல. நீங்கள் எந்த ஊருக்கு வந்தாலும் சரி, இந்த சென்ட்ரல் சவுத் அமெரிக்கா மெயின் சிட்டிஸ் ஈவன் யூரோப்பில் கூட ஃப்ரீ டே டூர் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் பண்ணுவேன். அதில் எல்லாத்துலேயுமே நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அதில் இந்த மாதிரி கைட்ஸ் இருப்பாங்க. எந்த இடம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இவங்களோட அடையாளமும் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை அழகாக வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அழகாக இதை பற்றி நான்லாம் படித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் அழகாக உங்களுக்கு வந்து கைடே உங்களுக்கு அழகாக வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிவிடுவார் இடங்களை சுற்றி காட்டி. இதை நான் ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணிட்டேங்காட்டி, அதனால தான் நான் வந்து இது எடுக்கலை. ஓகே, நம்ம இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வெளியே வருவோம். இந்த சர்ச் கொஞ்சம் மாடர்னாக இருக்குதுங்க, அந்தளவுக்கு பழமை வாய்ந்ததாக இல்லை, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. சும்மா ஃபுல் சென்ட்ரலைஸ் ஏசி போட்டிருக்காங்க, சும்மா குழு 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 குடுன்னு சூப்பராக இருக்குது. போ தண்ணி தான் எடுத்துக்கிட்டே இருக்குது, வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது, முடியல, பக்கா டிராஃபிக்ஸில் இருக்கும். ஏன் நம்ம ஊர் கூட இந்த மாதிரி கிடையாது, நம்ம ஊரில் மே மாதம் ஜூன் மாதம் இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதுவும் வந்து கேத்தலிக் சர்ச்சாங்க பாருங்க, மேரி மாதா குழந்தை இயேசு வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க, சுற்றியும் ஏஞ்சல்கள். பாய் பாய் சொல்லிடலாம் அந்த சர்ச்சுக்கு. பாய், சாரி அடியோஸ் அடியோஸ், டக்குன்னு இங்கிலீஷ் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸ்பானிஷில் அடியோஸ்னா பாய். ஆ, நிதாங்க நேஷனல் தியேட்டர் ஆஃப் பனாமா. இங்கே தான் வந்து இவங்களோட 1908 கட்டியிருக்காங்க இவங்களோட பாரம்பரிய மிக்க டான்ஸு, இவங்களோட கலை பாட்டு இல்லைன்னா ஏதாவது ட்ராமா இது எல்லாமே இங்கே தான் நடக்கும் பாருங்க. தியேட்டர் ஆஃப் நேஷனல் அப்படின்னா நேஷனல் தியேட்டர் ஆஃப் பனாமான்னு அர்த்தம். கொலம்பியாட்டிருந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க 1908. என்ட்ரி என்ட்ரி என்டடா ஹியர் ஓப்பன் ஓ யூ நாக் தி டோர். ஓகே கிராசியஸ். உள்ளே முடிஞ்சா போல, க்ளோஸ் ஆகியிருக்கே, க்ளோஸ் ஓ நாட் ஓப்பன். ஓகே, ஆஹா அட்டகாசமாக இருந்தது தியேட்டருங்க, பிக்சரில் பார்த்தேன் நான் இல்லைங்க, இது இப்படி ஆகி போச்சு. பனாமா தியேட்டர் வந்து பிக்சராவது உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே, இந்த காஸ்கோ வியோவில் முக்கியமான சதன் மோஸ்ட் பாயிண்ட்டான ஃப்ரெஞ்ச் ஸ்கொயருக்கு போகிறோங்க, அதுதான் லாஸ்ட் இடம். இன்னொரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்டு, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஃப்ரெஞ்ச் ஸ்கொயர் அப்படிங்கிறியே, ஃப்ரெஞ்சுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்க கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ இந்த பனாமா கெனால் கட்டினாங்க இல்லைங்க அமெரிக்கா 1900
1904 14 வரைக்கும் 10 வருஷம் கட்டினாங்க. ஸோ அப்போது இல்லை அதுக்கு முன்னாடியும் ஃப்ரெஞ்சு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த பனாமா கேனல் கட்டுறதுக்கு. அந்த இடமே சூப்பராக இருக்கும், இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கோயிருக்கு, இங்கே பாருங்கள் இந்த ஹோட்டல் பார்த்தேன், பனாமா ஃப்ளாகோட ஹோட்டல் காஸ்கோ வியோ. பழங்காலத்து ஹோட்டலுங்க, 1917 கட்டியிருக்காங்க, டேட் போட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. பிரமாதமாக இருக்குது ஹோட்டல், செம காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே ஒரு 200 மீட்டர் தான். நோ நோ, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர். ஓகே, சி, கிராசியஸ். இப்படி போயிட்டுருக்கோம், வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர். இதுங்க இது கடை, பனாமா ஹேட், 100% பாஜா டக்கீலா. ஆஹா, அதாங்க இந்த ஹேட் இருக்குது பார்த்தீங்களா, துப்பி. இது ரொம்ப ஃபேமஸுங்க இந்த லத்தின் அமெரிக்க நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா துப்பி போட்டு ஜாலியாக அந்த கௌபாய் ஸ்டைலில் இருப்பாங்க. ஸோ அந்த துப்பி தான் போட்டிருக்காங்க. இது 100% ஒரிஜினல் பனாமா ஹேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. Just want to know the price. What is the price of this hat? Depending on the quality, sir. I have the $35, $45. Oh, in different prices? Yes, sir. It starts with around $30. Yes, sir. Okay, okay. Gracias. So the original Panama hat? Oh, it's a Panama hat. So, you know. Okay, okay. The only main thing here is this. This is the only main thing here. This is a Panamanian hat. Okay. Super, okay. Super, okay. The சிவப்பிந்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இதெல்லாம் போட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது அது உங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது பாருங்கள். செவ்விந்தியர்கள், சாரி, ரெட் இண்டியன்ஸ். எம்பரா, திஸ் இஸ் ஃப்ரம் எக்வடார். இக்விடா? ஓ, திஸ் இஸ் ஃப்ரம் இக்விடா. ஓகே, திஸ் இஸ் ஓன்லி மேட் இன் ஹியர் இன் பனாமா. இஸ் திஸ் திஸ் ஓன்லி மேட் இன் எக்வடார். ஓகே, காட் இட். ஸோ இதெல்லாம் வந்து பனாமா ஹேட்ஸ் இங்கே தயாரித்தது, இதெல்லாம் ஈக்வடார் நாட்டில் தயாரித்தது, பக்கத்து தான் இருக்கு, சவுத் அமெரிக்காவில். அதெல்லாம் தி ஹேட்ஸ் இஸ் மேட் இன் 100% எக்வடோரியன்ஸ். எக்வடோரியன்ஸ், ஓகே, ஓகே. கிராசியஸ். Indigenous people. Gracias. Thank you. Okay. இந்த ஹேட் கல்ச்சர் வந்து இதில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதான் பார்த்தோன்னே உங்களுக்கு காட்டணுன்னு இருந்தது, காட்டியாச்சு. மினிஸ்ட்ரோ டி கல்ச்சராக, கல்ச்சரலுக்கு தனி மினிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரான்ஸ் ஸ்கொயருங்க. என்னென்னா அதுதான் பனாமா கெனால் ஹெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் வந்து இங்கே வந்தாங்க, ஃப்ரெஞ்சு. இல்லை, நிறைய வந்தாங்க, அதில் 22,000 பேர் இறந்தாங்க. எதனாலனா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தொற்று நோய்கள் வந்து பாதிச்சுது, அது இங்கே வந்தவங்களுக்கு. அவங்கெல்லாம் வந்து யூரோப், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு இந்த ட்ராபிக்கல் கிளைமேட் ஒத்துக்கலை. இங்கிருந்த மலேரியா, எல்லோ ஃபீவர், இதெல்லாமே வந்து இது பண்ணி கிட்டத்தட்ட 22,000 ஃப்ரான்ஸ் நேஷனல் வந்து இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, அதே சமயம் ஃப்ரெஞ்சோட கான்ட்ரிபியூஷனுக்காகவும் இந்த பனாமா கெனால், இதை பற்றி நம்ம அங்கே டீட்டெயிலாக பனாமா கெனல் எபிசோடில் பேசுவோம், அந்த கான்ட்ரிபியூஷனை மரியாதை செலுத்தும் விதமாகவும், இறந்தவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் தான் இந்த ஃப்ரான்ஸ் ஸ்கொயரை கட்டியிருக்காங்க. இவர் யாருன்னா, இவர் வந்து கியூபாவோட டாக்டருங்க, எல்புலோ பனாமினோ, பாப்லோ அரிஸ்மெனா. இவர் வந்து அந்த டாக்டர். இவர் தான் வந்து முக்கியமாக அந்த டைமில் 20 செஞ்சுரி ஆரம்பத்தில் வந்து இந்த எல்லோ ஃபீவரை வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து மருந்து கண்டுபிடிச்சவர். அந்த மஸ்கிட்டோஸ் தான் வந்து எல்லோ ஃபீவருக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் அந்த கியூபன் டாக்டர். ஸோ அதனால் அவரோட சிலையும் வச்சுருக்காங்க இங்கே. பக்கத்தில் தான் இருக்குது கியூபா, நம்ம அடுத்து போகிறோமே. கியூபனாலே உங்களுக்கே தெரியும், மெடிசனுக்கு ஃபேமஸ், ஏகப்பட்ட டாக்டர்ஸ் உருவாகிற நாடு. அதை பற்றிலாம் நம்ம கியூபன் எபிசோட்ஸில் பேசுவோம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரெண்ட் ஸ்கொயர். கிராசியஸ். இது ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் இருக்குதுங்க, வித்தியாசமாக சிரப் மாதிரி வச்சுருக்காங்க, ராஸ்பெடாஸ் டின் ஜூலியோ. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் இந்த சின்ன வயசு இந்த இதில் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடிலாம் ஐஸுன்னு சொல்லுவோம், என்னென்னா சரக்கு 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 சரக்குன்னு ஐஸை போட்டுவிட்டு இந்த கலர் கலராக இருக்கும், ஆரஞ்சு கலர், சிவப்பு கலர்னு அதை ஊற்றி கொடுப்பாங்க, ஐஸுன்னு சொல்லுவோம், சேமியா ஐஸுன்னு சொல்லுவோமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சென்ட் இங்கே இருக்கிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர். அது வந்து அந்த டாக்டர் காப்பாற்றின டாக்டர். இவங்க எல்லாமே வந்து அந்த இதில் பனாமா கட்டில் கெனால் கட்டுறதுல இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்து விதமாக அவங்களோட சிலைகள் வச்சுருக்காங்க. முக்கியமாக இதுதான் அந்த மானுமெண்ட்டு, ஃப்ரெஞ்ச் பிளாசா டி ஃப்ரெஞ்சோ. ஸோ ஒரு நினைவிடம். ஸோ அதுக்கு பாருங்க, வழக்கமாக நினைவிடத்தில் அந்த மலரஞ்சலி வைப்போம்ல, அந்த அஞ்சலிக்காக நம்ம இதே மாதிரி வச்சுருக்காங்க. இந்த நாட்டுக்காக
பிரெஞ்சு மக்கள் வந்து இறந்துருக்காங்க 22,000 பேர். பா எல்லாமே ஸ்பானிஷில் இருக்குது, ஒன்றுமே புரியல. அதனால் நம்ம அப்படியே கிளம்பிடலாம். மறுபடியும் இந்த பிரெஞ்சு சகோதரர்களுக்கு ஒரு நன்றி மற்றும் அஞ்சலி. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த சிட்டியோட இந்த சதன் மூலையில் இருக்கோங்க, மெயினாக இந்த காஸ்கோ பீச், ஓல்டு சிட்டியோட. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பனாமாவோட பசிபிக் கோஸ்ட். ஸோ இதோ பசிபிக் பெருங்கடல். என்னதான் நம்ம வந்து கரீபியன் சீரீஸில் இருந்தாலும், ஸோ இந்த பனாமா சிட்டி வந்து பசிபிக் கோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால இதை காட்டுறது தவிர்க்க முடியாததாகிறது. வாவ், அட்டகாசமாக இருக்கு. போங்க இடம் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குங்க, ரவுண்டு மாதிரி போட்டிருக்காங்க. மறுபடியும் வந்து சிட்டியை அங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். கடலை கடையில் சூப்பராக பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெரிய சிட்டி. அந்த பக்கம் வந்து சிட்டி ஸ்கைஸ்கிராபர்ஸ் ஃபுல்லாக டவுன் டவுன். நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம், தெரியுதா? ஒரே வான் உயிரை பில்டிங்ஸ் டவுன் டவுன். அங்கேருந்து இந்த ஓல்டு டவுனுக்கு வந்திருக்கோம், ஸ்பானிஷ் கலோனியல் ஓல்டு டவுன். இதெல்லாம் 17th century டவுன்ஸு. அந்த பக்கம் பாருங்கள் மலை இருக்குது, இந்த பக்கம் கடல். ஸோ எப்பேற்பட்ட இடம் இந்த நாடு, இயற்கையை அள்ளி கொடுத்துருக்கு பாருங்கள். ஏகப்பட்ட பறவையும் விலங்கினங்களும் அதிகமாக உள்ள நாடுங்க பனாமா. ஃபுல்லாக எல்லாம் அந்த சிட்டியை விட்டு வெளியில் போயிட்டிங்கன்னா ஜங்கிள்ஸ் தான். பாப்புலேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லவே இல்லை பாருங்கள். பனாமா மொத்த நாட்டோட பாப்புலேஷனு 40 lakh தாங்க. 40 lakh இந்த சிட்டியில், பனாமா சிட்டியில் மட்டும் இருக்கிறவங்க ஒரு 15 to 17 lakh பேர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்த சிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா வெறும் காடு தான், ஃபுல்லாக எல்லாம் மலைக்காடுகள் தான், ரெயின் ஃபாரஸ்ட்டு. கொஞ்சம் ஹையர் எலிவேஷன் இடங்களும் இருக்குது, மலை மலை நகரங்கள் டவுன்ஸ்னு வச்சுக்கலாமே, மவுண்டெயின் டவுன்ஸ். அதுவும் இல்லாமல் ரெண்டு பக்கமும், ரெண்டு கோஸ்ட்லேயும், இந்த பக்கம் பசிபிக் கோஸ்ட்லேயும் சரி, அந்த பக்கம் கரீபியன் கோஸ்ட்லேயும் நிறையா குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறையா கிராமங்கள், பழங்குடியின கிராமங்கள் இருக்குது. ஆனால் அவங்க நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது, த்ரூ டூரில் தான் போக முடியும். அது மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அது ஒரே ஒரு பிரச்சனை தான் இங்கே, நம்ம சொந்தமாக அதை போய் பார்க்க முடியாது அவங்கள. ஸோ இதுதான் விஷயம். இப்போது பயங்கரம் பசிக்குது, வெயில் தாங்க முடியல. ஏதாவது போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இந்த விலாகை முடிக்கலாங்க. ஓகேவா? அப்படியே போனால் பசிபிக் பெருங்கடல் போயிட்டே இருக்கலாம். சவுத் பசிபிக் நாடுகள், தீவுகள், அப்படியே நம்ம வந்து முந்தின எபிசோட்ஸில் சீசனில் பண்ண பப்பா நிக்கினியா, அப்படியே இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ்னு அப்படியே ஏஷியாவுக்குள்ளே போயிடலாம். போகிறீங்களா அப்படியே? அப்படியே இந்த கேசா பீச்சோலேருந்து வெளியே வந்துட்டுருக்குறோங்க. அங்கே இருக்குது அந்த கடல் முக்கு, இங்கே இந்த கொஞ்சம் தூரத்துலேருந்து ஆரம்பிக்குது கேசா பீச். இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த கேசா பீச்சோ வந்து ஒரு பெனின்சுலாங்க, அதாவது ஒரு தீபகற்பம். மூணு பக்கமும் கடல், இந்த பக்கம் வந்து கோட்டை மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டை தான் எல்லாம் ஸ்பானிஷ், அதான் 1673 கட்டினாங்கல்ல இந்த டவுனை, கேசா பீச்சோவை. ஸோ வந்து மூணு பக்கமும் கடலாலும் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக அளவு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு தனி ஒரு உலகம் மாதிரி, அதோட ரிமைனிங்ஸ் தான் இங்கே இருக்குது. நிறையெல்லாம் செஞ்சிருச்சு, இப்போ பாருங்கள் கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம வெளியில் வந்துட்டோம். என்ன விஷயம்னா அங்கேயே கேட்டேங்க ரெண்டு ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், பயங்கர எக்ஸ்பென்சிவ், அநியாயத்துக்கு காஸ்ட்லியாக இருக்குது. மினிமம் $10 குறைவாக சாப்பிட முடியாதாட்டு இருக்குது. இது டூரிஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால, என்னதான் ஓல்டு டவுனாக இருந்தாலும் இப்போ இது டூரிஸ்ட் ஏரியா, இஷ்டத்துக்கு ரேட்டு ஜாஸ்தி. நம்ம வரும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா, சாதாரண மக்கள் இருந்த இடம், இந்த ரோட்டு கடையெல்லாம் முடிவிக்கிறது, அதுதான் நம்ம பட்ஜெட்டு கரெக்டு. $2, $3 இல்லை மேக்ஸிமம் $4 சாப்பிட்றலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சீப்பான கண்ட்ரி கிடையாதுங்க, சென்ட்ரல் அமெரிக்காலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி. கிட்டத்தட்ட கோஸ்டாரிக்காவும் இதுவும் யார் எக்ஸ்பென்சிவ்னு அடிபடுவாங்க. அது கிணால் தான் காரணம் அவ்வளோ வருமானம் வருது. நம்ம அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்கெட்சியாக இருக்குது ஏரியா. ஓகே, இந்த கேசா பீச்சோலேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் சாதாரண மக்கள், காய்கறி விற்கிற சின்ன மார்க்கெட்டு, வழக்கமான கடைகள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே சீப்பாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. எம்பனடாஸ் அது இருக்குது,
இவங்க மெயினாக வந்து இது சாப்பிட்றாங்க, சென்ட்ரல் அமெரிக்காவுக்கே உரித்தான சோளத்தில் மாவில் செஞ்ச ரொட்டி மாதிரி சாப்பிட்றாங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றாங்க, பீன்ஸ் அந்த ப்ரௌன் பீன்ஸ் இருக்குல்ல அது சாப்பிட்றாங்க. இது சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குதுங்க, டூ கிராண்ட் அல்மாக்கியான் சூப்பர் மார்க்கெட்டோ. இது ஒரு லோக்கல் கடை இருந்த மாதிரி இருந்தது. இது ஏதோ காஃபி கடை, பேக்கரி மாதிரி இருக்குது ஐட்டம்ஸு. இது ஏதோ ஒரு லா பெனிடோரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கடை மாதிரி தான் இருக்குது. சாப்பாடு கடை போய் சாப்பிடுவாங்க. ஆஹா, நம்ம ஊர் சாப்பாடே இருக்குதுங்க. நீங்கள் பக்கத்தில் பருப்பு குழம்புலாம் இருக்க மாட்டேங்குது. சாப்பாடு பருப்பு குழம்பு, இது ஏதோ போர்க்குன்னு நினைக்கிறேன், ஏதோ சிக்கனு. இது வறுத்து வச்சுருக்காங்க, இது வந்து சிக்கன் தான் வறுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு கடை இருக்குது, பார்ப்போம். பார்த்துட்டு வந்து இது ஓகே இல்லைன்னா இங்கே வந்து சாப்பிடுவோம். இது ஏதோ மொண்டோங்கோ பீஃப் ஆர் போர்க் பாக்கா பாக்கா பாக்கான்னு என்னன்னு தெரியலையே. எதுவும் ஆனால் இப்போதைக்கு செஞ்ச மாதிரி இல்லை, செஞ்சு வச்சுருக்காங்க. சரி இருங்க வருவோம். இன்னொரு கடை பார்த்து வேறு வழி இல்லைன்னா இங்கேயே வந்து சாப்பிடுவோம். அந்த சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்லேயே வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டு லில்லி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி என்ன தான் லில்லியில் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, ஸோ சாப்பாடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் சாப்பாடு இருக்குது, ஏதோ சூப் மாதிரி இருக்குது, சில ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே ஏதோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். இது ஏதோ பீஃபோ பொருக்கோ நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கே நம்மூர் குழம்பு மாதிரி இருக்குது, மசாலா குழம்பு. ஸோ சாப்பாடு வாங்கிட்டு அந்த குழம்பு வாங்கிட்டு சாப்பிட வேண்டியதா. ஓலா ஓலா, திஸ் ஒன் கார்னே பீஃப். ஓ பீஃப், பீஃப் தாங்க இது, பீஃப் மசாலா. Pork chicken. Oh, English பக்காவா பேசுறாங்க. Rice with beef. Here to go. Okay, here. How much? Rice is $3. Oh, $3. Rice chicken $2.25. Oh, rice beef மே வந்து $3ங்க. So, அத $3 கூடவே இங்க சாப்பிட முடியும். Okay, rice with beef $3? Yes. Okay. $3. அது குறைவா சாப்பிட முடியாது. Rice chicken $2.25. No, rice with beef. Okay, $3. Okay, okay. பே பண்ணிட்டு வாங்க. பரல ஓரளவுக்கு போடுறாங்க சாப்பாடு. கிரேவி, மோர் கிரேவி. After eating money or money now? No, una vez. Now. Now. Okay. காசை கொடுத்துட்டு சோத்துல கை கை வை அப்படிங்கறாங்க. கரெக்ட் தான். $3, $5 கொடுத்துடலாம். $2 கொடுத்துட்டாங்க. ஸோ $3, $240 இந்த கறி சாப்பாடு. ஓகே, சிக்கன் சாப்பிட்டா ஒரு இதாக இருக்காது, பார்த்தாலே கொஞ்சம் நல்லா இருந்தது அப்டைசிங்க, அதனால தான் வாங்கிட்டேன். சாப்பிட வேண்டியதான். நம்ம ஊர் அப்படியே சாப்பாடு, குழம்பு, கறி, கறி வறுவல், மசாலா கறி. சுட சுட நல்லா இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு பார்க்கலாம். அருமை, எனக்கு இருக்க பசிக்கு சாப்பாடு மட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். மசாலா சூப்பர், கறி நல்லா வெந்திருக்குது. இங்கே பாருங்க, நம்ம ஆட்டுக்கறி மாதிரி நல்லா வெந்திருக்குது. கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கறி, மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. தொலைதூரத்தில் இருக்கிற பனாமா சிட்டியில் வந்து நம்ம ஊர் கறி குழம்பும் சாப்பாடு சாப்பிட்றது வந்து கொடுத்து வச்சுருக்கணும். தீர்ச்சி நான் எதிர்பார்க்கல. அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஊர் கறி குழம்பு சாப்பாடு, அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். கொமிதா சூப்பர், கிராஜியஸ். ஓகே கிராஜியஸ். ஓகே, அப்படியே அந்த சாண்டானா பார்க்குக்கு போய் இந்த வ்ளாக் முடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வ்ளாகு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த கண்ட்ரியை பற்றின ஹிஸ்ட்ரி, இந்த ஓல்டு டவுனு, அப்புறம் அந்த டவுன் டவுனு, பனாமா பேப்பர்ஸு, கடைசியாக வந்து பனாமாவோட கறி குழம்பு சாப்பாடுன்னு அட்டகாசமாக முடிஞ்சுது இந்த எபிசோடு. மிக்க நன்றி எல்லாருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு நம்ம சேனல் இது காட்டும் தெரியும். நம்மளோட இந்த டைப் ஆஃப் ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஜாலியாக வந்து இந்த எபிசோட் முடித்தாச்சு, சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. முதல் எபிசோட் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸோட முடியுது. அடுத்த எபிசோடில் சூப்பராக சந்திக்கலாம். நானும் அப்படியே அந்த பார்க்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறேங்க. பாய். அப்படியே அந்த இது கூட இருக்குது, பேர் என்ன, சர்ச் மட்டும் உள்ளே வழி இருந்ததுன்னா ஏசி போட்டிருப்பாங்க. ஜம்முன்னு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓப்பன் ஆகியிருக்கா இல்லைன்னா அப்படி வெளியே உட்காந்துட வேண்டியதாக பார்க்கல. க்ளோஸ்ட். ஓ ஓகே,
சாரிங்க எல்லாமே நமக்கு சகாயமா அமைஞ்சிருமா இல்ல வெளியே உட்காந்துட்டு போலாம் பாக்கலாம் நன்றி பாய் க்ளோஸ் ஓகே ஓ 5 o'clock only open ஓகே கிராசியஸ் கிராசியஸ் பாய்